ஃபஸ்ட் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை ரைட் கிளிக் பண்ணி ரன்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் ஃப்ளஷ் டிஎன்எஸ் இந்த கமெண்டை நீங்கள் டைப் பண்ணணும். ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃப்ளஷ் டிஎன்எஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணணும் அதில் உள்ள கேச் ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிரும். நீங்கள் யூஸ் பண்ண அந்த ப்ரைவேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே கேச்சில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த கேச் ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிரும். அதே மாதிரி அந்த ப்ரைவேட் ஃபைல்ஸும் டெலிட் ஆகிரும்.